I'm not
பக்கத்துல இருக்குது. வெள்ளி லோட்டா இருக்குது, அது தன்னாடி பேர் வந்து எல்லாரும் தெரியற மாதிரி. தங்க லோட்டா இரும்பு முள்ளல் இருக்குது. தங்க லோட்டா வாசல்ல உள்ளதுனால அது சுதந்திரமா இருக்குது. தங்க லோட்டா இரும்பு பேர்ல இருக்கா அடிவிட்டாங்க. நான் சொல்றது அது அது இருக்க வேண்டிய மதிப்புக்கு அது இருக்குது. அது கொண்டாந்து வாசல்ல உள்ள விட்டா வச்சு தங்குமா? அது தங்கம் ஆச்சு, தங்கமே. பேர் வைக்கிற போதே எப்படி அருமையா வச்சாங்க. ஒரு பெண் சிறந்தால் மதுரை எப்படி அழிந்தது? இன்னைக்கு சொல்றேன், நம்ம நாட்டுல கண்ணகியினுடைய மரபுகள்லாம் இருந்தது. வீட்டுல மருமக வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு கூந்தலை விரிச்சு போட்டுருக்கா. என் அம்மா கூந்தலை விரிச்சு இருக்கேன், எடுத்து முடியும்னு மாமியார் சொல்லுவா. அப்பெல்லாம் மாமியார் சொல்லத கேட்ட காலம். மருமக சொன்னா, இல்ல மாமி ஈரமா இருக்குதுன்னு சொன்னாலாம். அப்புறம் உடனே சொன்ன முனையெல்லாம் முடி போடுறீங்க. இப்ப இந்த இதெல்லாம் சொல்றதுக்கு கேள்விங்களுக்கும் தெரியாது, வருங்கால கேள்விகளுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் தெரியாது மனையெல்லாம் முடி போடுனாலும் எந்த பொருள் அது? இந்த புலவரெல்லாம் சொல்லி இல்லை. என்ன பொருள் என்றால், ஒருத்தி உரிச்சாடி மதுரையின்படியே எரிஞ்சுது, இன்னொருத்தையும் உரிச்சா அஸ்தினாபுரமே அழிஞ்சுது. இன்னும் எது அழிகிட்டேடியம்மா விரிச்சிருக்கிற மனையில முடிக்கணும் அப்படின்னு சொன்ன நாடு இப்ப எல்லாம் விரிச்சு போடணும். இந்த சினிமா காரங்களை பார்த்து பார்த்து இதெல்லாம் தொங்க விட்டுலாம் இருக்கு. இதை பார்த்து பெண்கள் கோபம் வந்து ஒரு ஊர்வலம் போனாங்கன்னா நான் வரவேற்பேன். அவங்க தாங்க கூட என்ன கூட்டா வருவேன். கோபம் இருக்கிறதே அதை கொய் சின்னம் சேர்ந்தாலும் கொல்லிங்க. இந்த சினம் பிறரை மட்டும் அடிக்கிறது நினைக்காது. அவனே நமக்கு நம்ம மேலே கோபம் வர நம்ம பயணம் தவசி அழகாக சொல்றார் வள்ளுவர். அறநெறி
சொல்றதை எல்லாம் கேட்டு 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 தவறு தர்மம் ஆயிடும். அதை பாரி சொல்கிறான், ருஷ்யா எப்படிப்பட்ட நேரத்துல மகாளி பராசக்தி கிடைக்கும் விட்டாராம், செம்மையெல்லாம் பாழாகி கொடுமை அறமாகி தீர்ந்தது. இது இது அதர்மம் இது தர்மம்னு தெரிஞ்சா, நாட்டுல கொடுமை நடக்குதுன்ற உணர்வு இருந்தா அதுல நான் மீறணும்ன்ற எண்ணமாவது ஒரு நாள் தோன்ற மாட்டேன். யார் சொல்றது அப்புறம் மாதிரி யாரு கேட்கிறாங்க? அவர் ஆண்டவன் அனுப்பின தூதர் அப்படின்னு நம்ம உருப்படத்துக்கு அர்த்தமா. செம்மையெல்லாம் பாழாகி கொடுமை அறமாகி தீர்ந்த போதில் மனுஷ சக்தி அதை வெல்ல முடியாது என்று எண்ணி அம்மை மனம் கரிந்திட்டால் அடிவரவி உண்மை சொல் அடியாதம்மை உண்மையில் காத்திருந்தால் வெளியாடே காத்திருந்தால் முடிந்தான் காலம். அதை ஒரு முக்கியத்துக்கு சொல்றேன், இந்த அழிப்பு சக்திகளும் பெண்ணென்றுதான் போகிறான். ஏன் மக்கள் செய்தது புரட்சி இருக்கு, பெருவாரிய ஆண்கள் தான் செய்தார் ரஷ்யாவில். ஆனா இவர் சொல்ற இறங்கவுடைய ஐந்து வகை நிலத்துக்கும் தெய்வங்களை சொல்லுகிற போது கொத்தவை போர்க்களமான பால நிலத்துக்கு கொத்தவை தான் சொல்றார். பெண்கள் சீக்கிரம் கோபம் வருவதில்லை, அவர் வந்தால் வையம் படைப்பது. அதுக்குத்தான் சிலப்பதிகாரம் இல்லை. அதே மாதிரி அந்த கூந்தலை எடுத்து முடிக்கிறார்கள், உன்னுடைய ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக முடித்தால் என்று இடையில் கூந்தலை முடியேன் குறித்து விட்டார் ஒருத்தி. இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது பெண்ணினுடைய பெருமையையும் நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. ஆண்களால் தவறு சினம் வந்த போது பெண்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்குது? இதை உங்க வீட்டில் போய் சொல்லாதீங்க. வணக்கம்.
மாஸ்டர் கமல்ராஜ். செந்தமிழ் நடனம் சீதாலட்சுமி திருமதி, செல்வி சரோனிகா, செல்வி கஜஸ்ரீ, தேவி மதுமித்ரா, தேவி யோகலட்சுமி, தேவி தாமி. ஒரு அற்புதமான வரவேற்புரை. சிலம்பு செல்வரின் செல்ல மகளே, மாப்போசி தந்த மங்காத மாணிக்கமே, விடுதலை வீரரின் வீர மங்கையே, தமிழினம் காக்க போர் செய்தவரின் போர்வாலே, சுறுசுறுப்பாய் தமிழுக்காக உழைக்கும் தேனியே, விறுவிறுப்பாய் செயலாற்றும் தமிழர்களின் தோணியே, வள்ளுவனின் படி நின்று குரல் கொடுக்கும் குரல் ஞானி அம்மா மாப்போசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு கலந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்பொழுது சிறப்புரை வழங்குவதற்கு மூன்றெழுத்து முகவரியே, மூன்றெழுத்து முகவரியே, ஏசியார் ஈன்றெடுத்த முதல் வரியே, உழைப்பில் சிகரமே, உதவுவதில் இமயமே. ஒருவேளை பூமி தாய் புரண்டு படுத்தால் தமிழினத்தின் வரலாறு தேடும் போது தட்டுப்படுவது நீ வைத்த சிலையாக கூட இருக்கலாம். உள்ளது உள்ளபடி, வள்ளுவன் சொன்னபடி வாழத்தான் வேண்டும்படி என உலக கவி வள்ளுவனுக்கு உலகெல்லாம் சிலை வைத்த சிற்பியே, மாண்புமிகு டாக்டர் பிஜி சந்தோஷமையா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய விழா இருக்குதுங்க, ஆயிரத்தி
திருக்குறள் பேரு அவருக்கு தனிப்பட்டு வள்ளுவர் பேரு. ஏனென்றால் வள்ளுவர் பெருமான் 1330 குறளிலே 130 அடியாரங்களிலே 2 அடியிலே அதிலும் 1.5 அடியிலே உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற உணர்வுகளை ஊட்டியவர். அதை அவர்கள் பற்றி கொண்டு மிக அற்புதமாக அவர்கள் பேசுவார்கள். பிஜேபி உலக தமிழ் சங்கத்தில் அவர்கள் ஒரு உறுப்பினர் கொண்டபடி அழிவார் அவர்கள் என்னும் பல பெரியவர்களாம் அது உலக தமிழ் சங்கத்திலே மெம்பர்கள் வகிக்கின்றார்கள். அவை இந்த நேரத்திலே ஒரு புதிய வாரிசு உருவாகி வருகின்றது. செந்தில் மாப்பூஸ் என்ற வீர இளைஞன் தனது தாத்தாவின் பெயரை நிலைநாட்ட என்ற கையில் சிலம்பு எடுத்துக்கொண்டார். அவர் வள்ளுவத்தை எடுத்துக்கொண்டார், கட்டபொம்மன் எடுத்துக்கொண்டார், ஒரு பெரிய அரசி தேவர் இருக்கின்றார். ஆகவே மாப்பூசி ஐயா எப்பொழுதும் நம்மளுடன் வருகின்றார்கள். அவர்களுக்கு நேரத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து அஞ்சல் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்குமே அன்பான நல்வாழ்த்துகள். இதை நாங்கள் எல்லோரும் அமிர்தமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கருணையும் நிறைந்த சிறப்புரை மதிப்பு மிகு ஐயா டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு, நிறுவனர் பிஜேபி குழுமம் ஐயா அவர்களுக்கு மாப்பூசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மதிப்பு மிகு மாப்பூசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் முன்னாடி போட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பகுதியை மீட்டெடுத்து தமிழ்நாட்டின் எல்லையாக மாற்றியமைத்த ஐயா சிலம்பு செல்வருடைய 112வது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் நன்றி பாராட்டும் முகத்தனாக கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். அற்புதமான விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சிலம்பு செல்வரின் புதல்வி மாப்பூசி மாதவி பாஸ்கரன் அவர்களை எமக்கு முன்னால்
அற்புதமான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னை போன்றோர் எல்லாம் அரசு பணியாளராக இருந்தாலும் தமிழ் அமைப்புகளை வைத்து நடத்துபவராக இருந்தாலும் வள்ளுவன் நெறியை உலகுக்கு பரப்ப வேண்டும் என்று எண்ணுகிற போது எங்களுக்கு வாழுகிற வள்ளுவமாக தெரிந்து கொண்டிருக்கிற அண்மையிலே ஈழத்திலே சென்று இனிமேல் இனப்படுகொலையே நடக்கக்கூடாது அதை நினைக்கிறவனெல்லாம் வள்ளுவன் பார்த்தால் வள்ளுவன் சிலையை பார்த்தால் திருந்தி போவான் என்கிற நல்ல உள்ளத்தோடு 16 இடங்களிலே ஈழத்திலே வள்ளுவர் சிலையை திறந்து வைத்த வாழுகிற வள்ளுவம் எங்கள் பாசத்துக்குரிய ஐயா டாக்டர் வீஜி சந்தோஷமாக மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்கள நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் ஐயா சந்தோஷம் ஐயா சொன்னதை போல ஐயா மாப்போசினுடைய மரபை மீட்டெடுக்கின்ற பா செந்தில் அவர்கள நிகழ்விலே பங்கேற்க வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை அவையோர்கள அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியா தமிழ்நாடு என்கிற விடுதலை போராட்டங்களில விடுதலை இந்தியாவில் நடந்த களங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு எளிதாக தெரிந்தது. அதை கூட முதலிலே முன்னெடுத்து சென்றவன் இந்தியா விடுதலையிலே எங்கே இருந்து புறப்பட்டு என்றான் என்று சொன்னால் தென்முனையிலே இருக்கிற தமிழகத்திலே இருந்துதான். இந்திய நாட்டுக்கே விடுதலை என்கிற உணர்வை தூண்டிய இடமும் தமிழகம்தான். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற மனித இனம் தோன்றிய இடம் அகழ்வாராய்ச்சியாளர்களும் மொழியில் வல்லுநர்களாகும் இன்றைக்கு முறையாக ஆய்வு அடிப்படையிலே சொல்லப்பட்டு லெமுரியா கண்டம் அமைந்திருக்கிற வள்ளுவன் மேலோங்கி நிற்கின்ற குமரிகண்டம் தான். ஆனால் அப்படி விடுதலை அடைந்த இந்தியாவில் மீண்டும் ஒரு விடுதலையை வாங்கி தந்தவர் தான் எங்கள் மீசை கவிஞனை பாரதி சொல்லுகிறோம். இந்த மீசையின் மூலம் இந்தியாவை அன்றைக்கு ஆண்டவர்களை மிரள வைத்து ஏன் வேங்கடத்தை கூட மீட்டெடுக்கிற நிலையில் இருந்த போது திருத்தணி கிடைத்தால் போதும் என்கிற நிலையோடு பல தேசியவாத இயக்கங்கள் மறுத்த போது அதையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருத்தணி என்று சொன்னால் எங்கள் நிலைவிலே நடமாடி கொண்டிருக்கிற ஐயா மாப்போசி அவர்களுடைய உழைப்பை நாம் என்றைக்கும் போற்ற வேண்டும். நான் போராட்டம் என்று சொன்னேன், விடுதலை போராட்டம் என்று சொன்னேன். நான் அந்த பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த முனைவர் பட்டத்தை மேற்கொண்டிருந்த காரணத்தினால் எங்கள் பகுதி ஆந்திரத்தோடு சேர்ந்து இருக்கிற பகுதியாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தமிழ் பேசுகிற உணர்வு எப்படி எங்களுக்கு மேலிட்டது என்று சொன்னால் ஐயா அவர்கள் தந்த மண்ணை மீட்டெடுத்த ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கத்தை நடத்தியதன் காரணமாக இன்றைக்கு தமிழனாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கோம். அதுக்கு நடந்த போராட்ட களங்கள் பலியாக்கப்பட்ட தமிழருடைய வரலாறுகள் எல்லாம் பார்க்கிற போது நெஞ்சமெல்லாம் நெக்குறுகிறது. விடுதலை இந்தியாவுடைய போராட்ட களத்திலே கூட அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது கிடையாது என் தந்தையார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோடு இணைந்தவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அப்படிப்பட்ட விடுதலை இந்தியாவில் நடந்த போர்க்களங்கள் அதை தான் நாம் பார்க்க வேண்டும். எந்த இந்தியா ஆங்கிலேயரிடம் இருந்து அடிமை பெற வேண்டும் என்பதற்காக போரிட்ட நாடு முதல் நாடு தமிழ்நாடு. உணர்ச்சியை இந்த நாவலன் தீவுக்கு தந்த நாடு தமிழ்நாடு. ஆனால் அவன் அடிபட்டு கிடந்தான் தன் மண்ணை மீட்பதில்லை என்று சொல்லுகிற போது அதை முழுமையாக மீட்டெடுத்து இன்றைக்கு விடுதலை தமிழ்நாட்டை தந்தவர் தான் ஐயா மாப்போசி என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். நான் பெருமை அடைகிறேன். குமரியிலே நேசமணி ஐயாவை நினைத்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு மாப்போசி நாம் நினைத்து பார்க்கிறோமா? இல்லை. காரணம், நம் இடத்துல இனமான உணர்வு அருகி கொண்டு போகிறது. பல்வேறு அரசியல் குழுக்களாக நாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம். இனமானம் என்று சொன்னால் ஒரு வட்டம் என்று சொல்லுகிற கூட்டம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தேசியத்துக்கு உள்ளே சென்று தமிழ் இனமானத்தை பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. காரணம், எல்லாம் ஒன்று இந்த அரங்கத்தில் நாம் அனைவரும் ஒன்று என்கிற எண்ணம் விஜயராகவனுக்கு ஏற்பட வேண்டும், அந்த மூலையில இருக்கிற நண்பருக்கும் ஏற்பட வேண்டும். ஆனால் மாநிலம் பிரிப்பீர்கள்,
நாங்கள் மட்டும் சகிப்புத்தன்மை கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் மட்டும் தேசிய ஒற்றுமை பேச வேண்டும், அவர் மூலையிலே இருப்பவர் பேச மாட்டார் என்று சொன்னால் எதற்கு இந்த தேசியம்? அதைதான் ஐயா அவர்கள் தமிழ் தேசியம் என்று சொன்னார், தமிழரசு கழகம் என்று சொன்னார். மீட்டெடுத்த உணர்வுதான் இன்றைக்கு கனலாக தனலாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இருப்பதை நீங்கள் பார்க்க கூடும். வெளிநாட்டின் புரட்சி உங்களுக்கு தெரியும், இதனுடைய விளைவுதான் என்ன? வரலாறுகளை படிக்க எங்க ஆட்களுக்கு இன்னும் நேரம் போகவில்லை. காலத்தின் சூழல், வாழ்வியல் சூழல் தொடர்ந்து வராது, வரும் வரும். அப்பொழுது ஐயா போன்றவர்கள் எல்லாம் விதைத்தெடுத்த இந்த கோட்பாடுகள் இந்த மண்ணிலே வெற்றி பெறும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த மொழிக்கும் எந்த இனத்துக்கும் தமிழன் எதிரி கிடையாது. பகவை பாராட்ட மாட்டான். வந்தியர்கள் எல்லாம் பிழைத்து போகட்டும், அதிலே கவலை கிடையாது. வந்தவன், இந்த மண்ணிலே பிறந்தவன் அவனுக்கு ஒன்று என்று சொன்னால், நாம் திரண்டால் தேசிய ஒற்றுமை என்ற பெயரில் நாம் அடக்குமுறைக்கு ஆளாகிறோமோ அதைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும். ஆக தனி மனித உணர்வு, ஒரு தன்மானோடு இயந்த உணர்வு, அந்த உணர்வை மீட்டெடுத்தவர் தான் ஐயா மாப்போசி. தமிழாய்ந்த தமிழன் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் ஆதல் வேண்டும் என்றான் பாவையில். சிலம்பை பற்றி முழுமையான ஆய்வு செய்த ஒரு தேசிய இலக்கியம் என்று சொல்லுகிற, தேசிய காவியம் என்று சொல்லுகிற தோய்ந்து போன மாப்போசி ஐயா அவர்கள் தான் தமிழனுடைய எல்லை போராட்டத்திலே குதித்தார் என்று சொல்லுகிற பொழுது, யாரெல்லாம் தமிழை வாசிக்கிறார்களோ இல்ல நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்மையான இனமான தமிழ் உணர்வை மீட்டெடுக்க வல்லவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மாடு பிடித்த நாடு நாடு பிடித்ததில்லை, மாடு பிடித்த நம் நாடு நாடு பிடித்ததில்லை, நாடு பிடிக்காத நம் நாடு தமிழ் நாடு என்று ஒரு சிறப்பானதொரு சிறப்புரை ஆற்றி இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஐயா டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்பு மிகு முனைவருக்கும் விசயராகன ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசை ஐயா டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் வழங்குகிறார். கருத்தாய் பேசக்கூடிய கருத்தாளர், இவர் கருத்தாய் பேசக்கூடிய கருத்தாளர், சிறுத்தையாய் சீரும் தளபதி, தாமரையாய் மலர்ந்த செயலாளர், மாநில செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர், மதிப்புமிகு கரு நாகராஜன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு மேடைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். டாக்டர் ஐயா மாப்போசி அவர்களுடைய 112வது பிறந்தநாள் விழா, அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாள் விழா என்றும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாவிட்டால் ஏதோ நமது கடமையை செய்ய தவறியதைப் போல உணர்ந்து வாழக்கூடியவர்களில் நானும் ஒருவன் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பாசமிகு சகோதரி, சிலர் பார்த்தா சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்கான் பையன், ஆனா இங்க அப்பா மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா நம்ம மாதவி பாஸ்கர் தான். சிரிக்கிறது, பேசுறது, ஒன்னு சொன்னா அதை கவனிச்சு கேட்கறது, எல்லாமே ஐயா அவருடைய சாயல் அப்படியே அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று தம்பி செந்தில் அவர்கள் இன்னும் நிறைய வெளியில வரணும். தாத்தா விழா மட்டும் இல்லாம நீங்க இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழர்களா நிறைய இப்ப வேறுபடுறோம். இதுக்கு முன்னாடி பேசிய நண்பர் முனைவர் அவர்கள் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் எங்க இருக்குன்னு கேக்குற ஒரு பீப்புள் ஒரு குரூப் இங்க இருக்காங்க. தேசிய கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி ஏத்தணும்னு சொல்ற நண்பர்கள் இங்க இருக்காங்க. ஆனா ஐயா அவர்கள் இடத்துல 6 முறை 650 நாட்கள் இந்திய சுதந்திரத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்றவர். நிறைய ஒற்றுமை தமிழினத்துல வேணும்னு சொன்னா, நம்ம இனத்துல முதல்ல ஒற்றுமை வேணும், அப்புறமேலும் தமிழினத்துல வேணும், அப்புறமேலு தென்னிந்தியா திராவிடத்துல வேணும், அப்புறமேல இந்தியாவில வேணுங்கிற அளவிற்கு நாட்டு மக்கள் தேசத்தினுடைய நலனிலே அக்கறை செலுத்தாமல்
பல பேர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து சிலருக்கு மக்களிடம் பீதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே நோக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, மாப்பசி போன்ற தலைவர்கள் இப்பொழுது இல்லை. சுயநலத்தோடு தன்னை முன்னிறுத்தி தான் எப்படி புகழ் பெற வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று சிந்திக்கிற தலைவர்கள் இருக்கிற காரணத்தினால் பொதுவாக சில பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி வரும், அந்த செய்தி யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு மோசமான செய்தி படிக்கவே அறுவறுப்பான செய்தி வரும், எல்லாரும் விழுந்து விழுந்து அதை படிச்சுப்பாரு. ஏ பாத்தியா, அந்த பாத்தியா, அதை படிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்களுக்கும் இல்ல செய்தி போட்டுக்கா பாத்தியா, செய்தி போட்டுக்கா பாத்துருக்க அளவுக்கு பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள்ல ஒரு பெரிய தேச தலைவர் நீங்க நரேந்திர மோடி அவர்கள் இதை வடிகாட்டி உயர்ந்த நாடாக இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு, இன்னைக்கு நான் காரில் வருகிற போது விளம்பரம் ஒன்று வந்து கொண்டிருந்தது, ஜிஎஸ்டி வருவதற்கு முன் இதை வாங்கி கொள்ளுங்கள். எல்லாரும் டிவியில இருந்து கார்ல இருந்து பைக்ல இருந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டி வந்த பிறகு விலைகள்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். உடனே அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கருப்பு கூடிய ஆர்ப்பாட்டம் என்கிறார்கள். ஜிஎஸ்டினா புதுசு ஒண்ணு இல்ல, புதுசா எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா பொருளுக்கும் வரி ஏற்கனவே இருக்கு. ஆனா அந்த வரிய அசல் எவ்வளவு வரி எவ்வளவுன்னு பிரிச்சு போடியா அப்படின்னு சொல்ற நமக்கு எல்லாம் தெரியுதுதான். எந்த பொருளுமே இப்பொழுது இருக்கிற பொருளுக்கு இதை விட அதிகமான வரி எதுக்குமே போடப்படவில்லை, எல்லாமே குறைந்த வரி தான் போடப்பட்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு டெய்லி நெடுவாசல் போராட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு திரும்புறாங்கன்னா உணர்வுகளுக்கு மாறி இல்ல, அதாவது எப்படியாவது நரேந்திர மோடி போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நெடுவாசல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதமர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, அந்த ஓஎன்டிசியை கூப்பிட்டு 16,000 கோடி நான் தர்றேன், ஒரு திட்டத்தை எல்லாம் இந்தியாவில் எங்கேயும் போடாது, எங்க ஊர்ல போடுதோ அவர் கூப்பிட்டு இருக்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன சொல்றா, ஐயோ ஹைட்ரோ கார்பன் இங்க நம்ம பயமுறுத்திட்டு இருக்கோம் மக்களை. ஏற்கனவே 166 பெட்ரோல் கிணறுகள் நரிமணத்துல போடப்பட்டிருக்கு, தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது, 96 பெட்ரோல் கிணறுகள் இயங்கி கொண்டிருக்கு. அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு மட்டுமே நாம் இன்றைக்கு இந்தியாவை வந்து இனிமேல் நாம் பிரித்து பார்க்கிற ஒரு கனவு கற்பனை எவனுக்கும் மனிதருக்கு இந்தியருக்கு வரக்கூடாது. எங்கடா வேட்டு வைக்கலாம், எங்க 10 வச்சா வெடிக்கும்னு சில பேர் பார்த்துட்டு இருக்கா. மாப்போசி ஐயா போன்றவர்கள் செய்த தியாகம் வீணாகி விடக்கூடாது, அதுதான் என்னுடைய கனவு. அவர்கள் செய்த தியாகம் இந்த சுதந்திர மண்ணை மீட்பதற்கு அவர்கள் பட்ட பாடு வேதனை, சிறையிலே பட்ட கொடுமைகள், இன்னைக்கு மிசா சட்டம் கொண்டு வந்து 42nd ஆண்டு பல இடங்கள்ல கண்டன கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அது போன்ற இந்த இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு பெற்ற தலைவர்கள் பட்ட கஷ்டம் என்ன? செக்கெடுத்த செம்மல் ஐயா வாவுசி அவர்கள் கப்பல் ஓட்டிய தமிழர். இன்றைக்கு கப்பல் இன்னைக்கே கப்பல் வாங்குறது கனவு, யாரெல்லாம் கப்பல் வச்சிருக்கா பெரிய பெரிய கோடி செலவுதான் கப்பல் வாங்க முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறான். ஆனால் ஏறத்தால 75-80 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கப்பல் வைத்திருக்கிற ஒருவர் எவ்வளவு பெரிய கோடி சொன்னாங்க இருப்பார். அவர் மாடுகளை பூட்டி செக் எடுக்க வேண்டிய இடத்திலே அவரை ஒரு மாடாக அதில கட்டி இந்த செக்கை சுத்தி வா என்று சொல்லக்கூடிய அவலத்திற்கெல்லாம் அந்த தலைவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஐயா மாப்பசி போன்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டார் சொன்னால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், தேச நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும், அன்பை எல்லாருக்கும் வெளிக்காட்ட வேண்டும், அதன் மூலம் வளர்ச்சி பெற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் ஐயா அவர்கள், வாபசி ஐயா அவர்கள் நமக்கு போதித்தார். இன்னைக்கு திருத்தணி எல்லை பிரச்சனைக்காக சிறை சென்றது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று பெயர் சுட்டுவதற்கு எப்படி சங்கரலிங்கனார் விருதுநகரிலே உண்ணாவிரதம் இருந்தாரோ அப்பொழுதே ஐயா அவர்களும் அதற்கு குரல் கொடுத்தார். குமரி மாவட்ட மீட்பு பணிகளை கூட ஐயாவை ஈடுபடுத்தி அழைத்துச் சென்றார்கள். அப்படி தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னார். அதுல அங்கே ஐயா மாப்பூசி அவர்களுக்கு இருப்பார்கள், அவருடைய ரத்தத்திலே ஊறியது. ஒரு மனிதன் எத்தனை துறையிலே வெற்றி பெற முடியும் என்று கேட்டால் பல்வேறு துறையிலே வெற்றி பெற்றவர் ஐயா அவர். அவர் எழுதாத நூல்கள் இல்லை, இலக்கியங்கள் இல்லை, மேடை பேச்சு அவரை மிஞ்சவே முடியாது. இன்னைக்கு கூட நாயேஸ்வரம் பார்க்கல மயிலாப்பூர்ல போனா சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கிளப் வச்சிருக்கான். ஆனா ஐயா மேடையில பேசினா நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை பேர் இதுல கேட்டிருக்க வாய்ப்பு பெரியவங்கெல்லாம் நிறைய வந்திருக்கீங்க, உங்களுக்கு இருக்கும். அப்படி அவர் பேசினாலும் சிரிக்கலாம், எதையுமே சிந்திக்கக்கூடியவர், உணர்ச்சிகளை கொட்ட மாட்டார், நிறைய சமூக ஒழுக்கங்களை அந்த பேச்சோடு
புறப்பட்டு வந்து சேர்ப்பார். ஏன்டா பர்த்டே கொண்டாடும் போது மெழுகுவத்திய ஏத்தி வச்சு ஊதி அணைச்சிட்டு பர்த்டே கொண்டாடுறீங்க? அப்படி செய்யாதீங்கப்பா. மெழுகுவத்தி வச்சு ஏத்தி அந்த தீபத்துல நீ பர்த்டே கொண்டாடும்ப. இருக்கிற ஒளிய அணைச்சிட்டு நீ பர்த்டே கொண்டக்கூடாது. அப்ப சொல்லுவார் பல்வேறு விழாக்கள்ல அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு புரந்தரதாசன் வந்திருக்கிறாருடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஐயாவுடைய சிலையை புதுவையில நிறுவ இருக்கிறார். இன்றைக்கு நிறுவியாச்சு. இன்னும் முழு சிலையை நாராயணசாமி முதலமைச்சர் அவர்களும் அவரும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் என்ற காரணத்தில் அந்த வாய்ப்பை அவர் இருக்கிற நேரத்தில் நன்றாக பயன்படுத்தி ஐயாவுடைய பெயருடைய சாலை, ஏதாவது ஒரு அவருடைய பெயருடைய ஒரு கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டுதல், அது போன்ற ஒரு திட்டங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். வேண்டுமென நாங்களும் வந்து கூட அவருக்கு முதலமைச்சருக்கு மனு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதே போன்று வாவுசு வாவேசு அவர்களும் ரமணன் அவர்களும் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள். அவர்களுக்கு இந்த விருது வழங்குவது மிகவும் பொருத்தமான ஒன்று. அதே போன்று கேவிஎம் சர்மா அவர்கள், இங்கே இருப்ப சர்மாவை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். அதற்காக அவருக்கு விருது கொடுக்கிறோமே இல்லையோ. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை இலக்கிய பிரிவினுடைய செயலாளர், அதற்காக கூட அவருக்கு நாம் அதோட முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஸ்ரீ ராமானுஜருடைய 1000 ஆண்டு ஜெயந்தி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே அவரை பற்றிய ஒரு திரைப்படத்தை வியாபாரத்திற்காக இல்லாமல் ஒரு ஆவணப்படமாக தயாரித்திருக்கிற சர்மா அவர்களுக்கு இந்த விருது வழங்குவது இந்த மன்றம் நிச்சயமாக பெருமைப்படலாம். நம் எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக செயல்படுத்துகிற பொழுது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிலுமே அந்த பாரதிய ஜனதா கட்சி இல்ல, காங்கிரஸ் இல்ல, திமுக இல்ல, அதிமுக இல்ல, நம்ம பிக்ஸ் ஆகக்கூடாது. நான் இந்த கட்சி, நான் இதுக்குதான் ஓட்டு போடுவேன், இந்த நிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நம்ம எல்லாம் முன்னேற்றம் காண முடியும். தமிழகம் முன்னேறி இருக்கிறதே பீகாரை விட என்று சொல்லலாம். அதற்கு அடிப்படை விதை விதைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் விதைத்த விதைதான் இன்றைக்கும் இந்த வளர்ச்சி. பல பேர் இதில் முரண்பட்ட கருத்து கொண்டிருக்கலாம். 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தவர். இன்னைக்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொழிற்சாலை நெய்வேலி லிக்னைட், 52,000 பேர் பணியாற்றுகிறார் ஒப்பந்த தொழிலாளர், எல்லா தொழிலாளரும் சேர்த்து அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். திருச்சியில பாரத் கவி எலக்ட்ரிகல்ஸ், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொழிற்சாலை, 1,00,000 பேர் பயன்படுகிறார்கள். அதை அதுக்கு வேண்டிய உற்பத்தி பொருட்களை செய்கிற தொழிற்சாலைகள் ஏறத்தாலும் 1,000கணக்கில் இருக்கிறது. அந்த பாரத் கவி எலக்ட்ரிகல்ஸ் கர்நாடகத்துக்கு போக வேண்டியதை இங்க கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சி செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க, இன்னைக்கு வளசை நீங்க போயினீங்கன்னா அந்த மணலில ஏறி பாத்தீங்கன்னா நைட்ல அந்த பாடங்கள்ல எங்க பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கும். அந்த தொழிற்சாலை அத்தனையும் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏறத்தால இன்னைக்கு நம்ம 3,000 டாஸ்மாக் கடை எங்க திறக்கிறதுன்னு இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படி பார்க்கல. எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் திறக்க முடியும் யோசிப்பாரா? எங்கெல்லாம் ஜாதி கலவரம் நடக்குது, எங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான் மக்கள், அந்த கிராமத்துல உடனே பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பா. என்னடா அவன் படிக்க பள்ளிக்கூடத்து போவதே சண்டை போடுறான், அடுத்து 10 வருஷம் கழிச்சாலும் திருந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு சில தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா, அவங்க கோர்ட்ல போராடி கூப்பிட வர, நீ இதை வச்சுக்க, நீ இதை பண்ணு, சண்டை போடாதீங்க, போங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. உன் பிரசன்ட் 30% ஷேர நீ கொடு, நீ 30% ஷேர கொடு, இந்த குரங்கு அப்பத்துக்கு பங்கு வச்ச மாதிரி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் ஊழலுக்கு தெரிஞ்சு ஊழலுக்கு நம்மளும் விலை போயிட்டோம். நம்ம ஊழலை ஏத்துக்கிறோம். ஒரு வீட்டு மாணவன் படித்து நான் இந்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்லக்கூடிய சக்தி நம்ம யாருக்குமே கிடையாது. ஏதோ படிக்கிறான், படிச்ச பிறகு பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த வேலை கொடுத்தா 5,00,000 கொடுத்தா அது கிடைக்கும், 10,00,000 கொடுத்தா அது கிடைக்கும், 4,00,000 கொடுத்தா கண்டக்டர்கள் கிடைக்கும், 2,00,000 கொடுத்தா சத்துணவு வாயாவில் கிடைக்கும். அப்படி பண்ணிக்கிட்டமே இது எவ்வளவு பெரிய இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம். 585 பொறியியல் கல்லூரி, ஆனா அதுல பாதி காலேஜ்ல ஸ்டூடெண்ட் இல்ல. இது வரைக்கும் 170,000 ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் சேர்ந்திருக்கான். படிச்சுட்டு வரவனுக்கு 5,000 பேருக்கு தான் வேலை. யாருமே வருத்தப்படலையே. எத்தனை திட்டங்கள், ராஜீவ்காந்தி சொல்லிட்டு போனார், 100 ரூபாய் திட்டத்துக்கு கொடுக்குறான், 15 ரூபா தான் போய் சேருதுன்னு. இப்ப இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், 100 ரூபாய் ஒதுக்கினா 100 ரூபாய் போய் சேரணும்.
இங்க பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. கேஸ் சிலிண்டர்ல நம்ம சரண்டர் பண்ணி இந்த போலி கேஸ் சிலிண்டர் அமைப்புகளை 3 கோடியே 17 லட்சம் சிலிண்டர் போலியாக உங்க வீட்டு பேரை வாங்கி கடையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதன் மூலம் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிறது 23,980 கோடி. குறிச்சுக்கங்க, 100 நாள் வேலை திட்டம்னு போலியா கணக்கு அமைச்சு போலி பேரை கொடுத்து அதை நம்ம கட் பண்ணதுல 7,600 கோடி இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் இந்த ரேஷன் கார்டு ஒழிச்சதுல 2,17,00,000 ரேஷன் கார்டு இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் 17 லட்சம் போலி ரேஷன் கார்டு ஒழிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ஆதார் அட்டையை சேருங்க, ஸ்மார்ட் கார்டு வரப்போகுதுன்னு சொல்றதெல்லாம் அதை கூட பீதியை கலப்பா. எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையா? வங்கியில கணக்கு இருக்கனால நீ ஆதார் அட்டையை சேர்க்கணும்னு நீங்க புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க மோடி அவர்கள். எதுக்கு போட்டிருக்கான்? ஒரே ஆள் 10 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிருவேன், ஒரு அக்கௌண்ட் தான் கணக்குல காட்டுறேன். சில பேர் 4 அக்கௌண்ட்டுக்கு 4 விதமா கையெழுத்து போறவங்க நாட்டுல இருக்காங்க. எப்படிதான் நாடு முன்னேறும்? உங்களுக்கு ரோடு போடணும், சுகாதாரம் வேணும், ஆஸ்பத்திரி கட்டணும், எல்லா உதவிகளும் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கணும், நமக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா யாரும் வரி கட்ட மாட்டாங்க. 125 கோடி மக்கள் வாழ்ற இந்தியால வெறும் 1.5 கோடி பேர் தாங்க வரி கட்டுறோம். 3 கோடி பேர் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற. ரிட்டர்னா எனக்கு இந்த வருமானம் வந்துச்சு, அதிக வருமானம் இல்லை, இதுக்குள்ளதான் இருக்கு, நான் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபைல் பண்றது 3 கோடி பேர் தான். எப்படி நம்ம முன்னேறது? அதுக்குத்தான் பல்வேறு விஷயங்கள், பண மதிப்பு இலக்க செய்தது, இப்ப ஜிஎஸ்டி வர்றது, எல்லாமே வந்துடும். இதெல்லாம் கேட்கறாங்க எதிர்கட்சி கேள்வி. சாரி, மன்னிச்சுங்க, அரசியல் மணியால எங்க அம்மா வந்து பிஜேபியோட தலைவி, அதனால ஒரே வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 15 லட்சம் கணக்குல வருமா, 15 லட்சம் கணக்குல வருமானு கேட்டு இருக்காங்க. அந்த 15 லட்சம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் வேலை. 1 லட்சம் பைக் தயாரிக்கிறான், அந்த 1 லட்சம் பைக்கு யார் யாருக்கெல்லாம் போகுது, எந்தெந்த கிராமத்துல இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு நம்மகிட்ட கணக்கு இருக்கு. ஆனா 1 கோடி ஹார்லிக்ஸ் பாட்டில் தயாரிக்கிறான், அது எங்க போகுது, எங்க விற்குது, நம்மகிட்ட கணக்கு இல்லை. இதெல்லாம் கணக்குல கொண்டு வந்து நியாயமான வருமானத்தை அரசாங்கம் பெற்றால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்யலாம். பெருந்தலைவர் ஆட்சியை போல மோடி அவர்கள் சொன்னார்கள், பண மதிப்பிழப்பு அறிவிப்பை செய்கிற பொழுது அவர் டெல்லியில இருந்து அறிக்கை விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்திலே இப்போது உயிரோடு இருந்திருந்தார், இந்த திட்டத்தை பாராட்டி என்னை வரவேற்றிருப்பார் என்று சொன்னார். அப்படிதான் நடந்தது. வெளிப்படையான திட்டங்கள், வெளிப்படையான டெண்டர், நிலக்கரியா இருக்கட்டும், 2G இருக்கட்டும், செல்போன் சிம் கார்டு ஏலம் விடுறதா இருக்கட்டும், எல்லாமே வெளிப்படை. இதே மாதிரி லோயர் கேம்ப்ல 4-bay dam ஒன்று கட்டினார் காமராஜர் அவர்கள். 54ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த முதல் திட்டம். 2 ஆண்டுகள்ல முடிச்சுட்டாங்க. அந்த திட்டத்துக்கு ஒதுக்குனது 20 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு முதலமைச்சர் வந்து திறந்து வைக்க கூப்பிடுறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப சாதாரண, இப்ப உட்காந்து டிஜிட்டலா திறக்கிற மாதிரி இல்ல, நேரடியா முதலமைச்சர் கிராமங்களுக்கு போவாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க. கலெக்டர் சப்மிட் பண்றது, திட்டம் எல்லாம் முடிந்து நிறைவேறி விட்டது, மீதி பணம் ஒரு 3 கோடி ரூபாய் கையில இருக்கு, அதை நான் திருப்பி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறேன். இன்னும் காசு சொல்லி கொடுத்துருக்கேன், அரசாங்கத்துக்கு காசு வந்தா திருப்பி கிடைக்காது. 20 கோடியில 17 கோடியில பண்ணி முடிச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மீதி பணத்தை எடுத்துட்டு போய் வைகை அணை வேலையை ஆரம்பின்னு சொன்னாராம் பிரதமர் காமராஜர். சிந்திச்சு பாருங்க, ஒதுக்கப்பட்ட பணம், ஒதுக்கப்பட்ட திட்டம் நிறைவடைந்து மீதி பணத்தை அடுத்த திட்டத்துக்கு கொண்டு போன காலம் எங்கே? அந்த காலம் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார் நரேந்திர மோடி. அவருடைய கரத்தை நாம் அனைவரும் வலுப்படுத்த வேண்டும். அரசியலுக்காக, சுயநலத்திற்காக பல பேசுவார்கள், அதையெல்லாம் புறந்தள்ளி ஐயா மாபோசிகளுடைய சிந்தனை எல்லாம் வெற்றி பெற வேண்டும், நாடு தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஐயா மாபோசியருடைய நினைவுகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். நரேந்திர மோடி அவருடைய தலைவர்கள் போன்ற சிந்தனையாளர்கள் நாடை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள், மற்றவர்கள் வீட்டை பற்றி சிந்திக்கிறாங்க, அவங்க பேரா பேத்தி மகாம அப்படிலாம் இருக்காங்க. நாட்டை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய தலைவரை நாம் கரத்தை வலுப்படுத்துவோம். ஐயா அவர்கள் மாபோசி அவர்கள் நம் வாழ்நாளில் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்டிலயும் ஐயா மாபோசி அவர்களை பற்றிய நூல் நம்ம வீட்டுல இருக்கணும். எப்பதாவது வாய்ப்பு இருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு இதை அடிச்சு படிச்சுப்பாரு, நம்ம தாத்தா அதை படிச்சுப்பாரு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாரு அப்படின்னு ஐயாவுடைய சிந்தனையை நம் பிள்ளைகளுடைய எதிர்கால நம் பிள்ளைகள் சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். மிக சிறப்பானது. ஒரு சத்துணவு வேலைக்கு போனா கூட 2 லட்சம் தேவைப்படும்னு ஐயா சொல்லிதான் எனக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியல் காலகட்டத்தை படம் பிடித்து காட்டி இருக்கக்கூடிய மதிப்புமிகு கரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் நினைவு பரிசை அளித்து சால்வை அளித்து
மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தபடியாக ஐயா மாப்போசி ஐயா அவர்களை பற்றி சிறப்புரை வழங்க மதிப்புமிகு ரவி ஐயா அவர்களை அன்போடு கூட மேடை கழிக்கிறோம். சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகாட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றும் ஒளி வளரும் தமிழ் வாணி அடியனே இவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். அண்ணாச்சி அவர்களுக்கு வணக்கம். என் அன்பு சகோதரி சிலம்பு செல்வர் அவர்களுடைய தவப்புதல்வி மாதவி பாஸ்கரன் அவர்களுக்கும் தம்பி செந்தில் மாப்போசி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு நூல்களை கையில் எடுத்துண்டார் சிலம்பு செல்வர். ஒன்னு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் அப்பவே தமிழ் தேசியத்தின் விதை. சிலப்பதிகாரம் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டோட தலைவிதியை பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிற்றரசர்கள் இவங்களுக்குள்ள போர் பண்ணி ஒரே பிரிந்து கொண்டிருந்த தமிழகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மூவேந்தர்களையும் இணைத்த ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரத்தை தேர்ந்தெடுத்தார் மாப்போசி அவர்கள். இந்த மூவேந்தர்களுக்கும் பொதுவான புகாரில் தொடங்கி மதுரையிலே வளர்ந்து வஞ்சிமாநகரத்தில் சென்று முடிந்த அந்த மிகப்பெரிய காப்பியத்தை, அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இந்த மதம் அந்த மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் எந்த மதத்தை பற்றி பாடும்போதும் அந்த மதத்தை உயர்வாக பாடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான புலவர் என்று சொன்னால் இளங்கோடிகள் அவர்கள் தான். நாராயணா என்னாத நாவென்ன நாவே என்று அவர் பாடும்போது ஒரு வைஷ்ணவ பெரியவர் உட்கார்ந்து பாடுவதைப் போல ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து பாடுவதைப் போல இருக்கும். அதே போல அந்த சக்தி கூத்தை அவர் பாடும்போது நம்முடைய மெய் சிலிர்க்கும். ஏன் கவுந்தியடிகளை பற்றி சொல்லும் போதும் புத்த மத கருத்துக்களை சொல்லும் போதும் இப்படி எல்லா மதங்களையும் அரவணைத்து தமிழ்நாடு என்பதை ஒரு ஒரு ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய பெருந்தகை இளங்கோடிகள் என்பதை அடையாளம் கண்டுகொண்டவர் சிலம்பு செல்வர் அவர்கள். அதே போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு பெரிய கவிஞருங்கிற அளவு தான் நான் ஏதோ ஸ்கூல்ல படிச்சிருந்தப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வெறும் கவிஞர் இல்லை அப்பா, அவர் ஒரு தலைவர் என்பதை எனக்கு அடையாளம் காட்டிய ஒருவர் நம்முடைய சிலம்பு செல்வர் அவர்கள். அவருடைய பேச்சு பாஞ்சாலி சபதம் பற்றி மாப்போசி அவர்கள் சிலம்பு செல்வர் அவர்கள் நா மகாலிங்கம் அமரர் நா மகாலிங்கம் நடத்திய விழாவில் 1.5 மணி நேரம் பாஞ்சாலி சபதம் பற்றி அவர் ஆற்றிய சிறப்புரை என்னுடைய மனத்தை மாற்றி மகாகவி பாரதியார் என்பவரை கவிஞர்களுக்குள் ஒரு சாதாரண கவிஞராக நான் இத்தனை காலம் நினைத்துக் கொண்டிருந்து விட்டோமே, அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ற விதையை எனக்குள் விட்டவர் சிலம்பு செல்வர் அவர்கள். எங்க வானவில் பண்பாளன் பேராசிரியர் வாவேசு, இசைக்கவி ரமணன், நான் எல்லாம் சேர்ந்து நடத்துற வானவில் பண்பாட்டு மையம் திருவல்லிக்கேணி பாரதியார் வீட்டுல வருஷம் இப்ப விழா நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரதியார் விழா. அந்த விழா முதன் முதலாக 1994 தொடங்கிய போது அதை தொடக்கி வைத்த திருக்கரங்கள் சிலம்பு செல்வருடைய திருக்கரங்கள். இந்த பக்கம் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா, இந்த பக்கம் டி கே பட்டம்மாளம்மா, நடுவில் அவர் அமர்ந்து இரண்டு இசை அரசிகளுக்கு நடுவிலே அமர்ந்து கொண்டு அந்த மகாகவியின் விழாவை நான் தொடக்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று ஆரம்பித்து 1 மணி நேரம் அவர் ஆற்றிய உரை இன்னும் என் நெஞ்சிலே இருக்கிறது. மாப்போசி அவர்களை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் இங்கே பேச இருக்கிறார்கள். நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்வதற்கு முன் இந்த மாப்போசி அவர்களுடைய விழாவிலே விருது பெறுகின்ற என் இரு நண்பர்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். முனைவர் வாவேசு
அவர் என்னுடைய நண்பர் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய குரு என்றே சொல்லலாம். இசையில் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கவிதையும் இசையும் பிரிக்க முடியாத ஒன்று என்பதை எனக்கு அடையாளம் காட்டியவர் பாவேசு அவர்கள். ரமணன் ஒரு ஆவேச கவிஞன். ரமணனை பாரதியாகவே பார்க்கிறவர். ரமணன் கவிதை சொல்ல கேட்டால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நாம் பார்க்காத குறை அது தீர்த்துவிடும். கட்டறிந்த காத்தாற்று வெள்ளமாக வைத்த கற்றவர்க்கும் கால் தடுக்கும் பள்ளமாக என்று பராசக்தி அவன் பாடும்போது நம் மெய் சிலிர்க்கும். வம்புகள் போதுமடி தும்பிகள் துதிபாடும் வாசமிக பூங்குழலியே என்று மதுரை மீனாட்சி அம்மனை அவன் பாடும் பொழுது நாம் பக்தி பரவசத்தில் ஆழ்வோம். அதெல்லாம் என்ன, நாட்டுப்புற பாடல்களை ரமணன் பாடி கேட்க வேண்டும், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வாவேசு எண்ணம், ரமணன் எழுச்சி. வாவேசு வண்ணம், ரமணன் வார்ப்பு. எண்ணமும் எழுச்சியும் வண்ணமும் வார்ப்புமாக இந்த இரண்டு பேருக்கும் இன்று தரப்படும் விருது மிக மிக தகுதியான இருவருக்கு தரப்படுகிறது என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஆஹா, என்ன அருமையான பேச்சு! மிக அழகாக பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஐயா ரவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய ஐயா ரவி அவர்களுக்கு மதிப்புமிகு மாப்போசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக இவர் மனதிலே வெள்ளை உள்ளம் படைத்த மாமனிதர், பாண்டிச்சேரியிலே மாப்போசிக்கு பல போராட்டங்களின் இடையிலே நான் சிலை வைப்பேன் என்று சொல்லி அதை நடத்தி காட்டிய ஒரு சிறந்த தலைவர். மரியாதைக்குரிய மதிப்புமிகு திரு ஏ சி புரந்தரதாசன் ஐயா அவர்களை மாப்போசி ஐயா பற்றி சிறப்புரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் மாநில தலைவர், சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் பேரவை, புதுச்சேரியில இருந்து விஜயம் செய்திருக்கிறார். ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். கஷ்டங்களை
உணர்ந்து மாணவ செல்வங்களை சாதனையாளருக்கு உருவாக்கி தருவேன் என்று கூறி எனக்கு இந்த மேடையிலே வாய்ப்பளித்து இந்த அளவுக்கு பெருமை சேர்த்த இந்த சான்றோர் பெருமக்களுக்கு நான் முதற்கு நன்றியை தெரிவித்து ஐயாவுடைய புகழை புதுச்சேரியிலே பல்வேறு வகையாக ஒரு ஒரு இடத்திலையும் அவருடைய புகழை பரப்பி எங்களுடைய அந்த முதலாம் ஆண்டு விழாவிலேயே முதல்வர் வந்து நாங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு ஐயாவுடைய சிலையை முக்கியமான இடத்தில் நிற்கும் வகையிலே அந்த சிலையை திறந்து எங்களுக்கு முடித்துக் கொடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை விரைவில் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிலை ஃபைல் பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட அப்ரூவலுக்கு இருக்கு. அது அப்ரூவல் ஆகி விரைவில் இந்த ஒரு மாதத்திலேயே ரெண்டு மாதத்திலேயோ அந்த சிலை வைத்து இப்போ நான் காலையில சென்னைக்கு வந்துட்டேன். வந்து ஐயாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அந்த சிலையை தொடும்போதே பாத்தீங்கன்னா ஒரு பரவசம். எனக்கு பாண்டிச்சேரியில் சிலை வச்சுட்டு அந்த அரசாங்க விழாவை ஐயாவுக்கு ஏற்பாடு செய்து அந்த கடமையை செய்து முடிப்பேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா புரந்தரதாசன் ஐயா அவர்களுக்கு மதிப்புமிகு கரு நாகராஜன் ஐயா அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களுடைய 112வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய தலைவர் ஐயா மாப்போசி அவர்களை பற்றி சில கருத்துக்களை அடியேன் சொல்ல விழைகிறேன். இவர் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிற போது நான் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை அடியேன் சொல்ல விழைகிறேன். வந்தாயே தலைவா, வா தமிழா என்றாயே, செய்தாயே தமிழினத்துக்கு சரம் சரமாய் சேவைகளை, உன்னை மறப்போமா, உன்னை பாடாமல் இருப்போமா என்று சொல்லி ஐயா மாப்போசி அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மாப்போசி ஐயா ஒரு மிகப்பெரிய புரட்சியா, இன்றைக்கு தண்ணீர் கூட தர மறுக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சூழ்நிலையில இன்றைக்கு
தண்ணீரை கூட தமிழர்களுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில தலைநகரையே போராடி மீட்டெடுத்த தலைவன் ஒருவன் இருக்கிறார் என்றால் அந்த தலைவரை மாபோசி அவர்கள் என் இனமான உறவுகள், எப்படிப்பட்ட தலைவர் அந்த தலைவனுக்கு நாம் கொண்டாடுவதை விட அரசு விழாவாக கொண்டாடுவோம். அரசு மணிமண்டபம் கட்டவே அரசு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் தான் ஐயா மாப்பூசி. தோழர்களே, ஒரு காலகட்டத்துல ஒரு கதையை அழகா சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல மலர்கள் எல்லாம் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுதான். அப்படி போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது அந்த நாட்டினுடைய மன்னன் அந்த மலர் கூட்டத்தின் தலைவனை அழைச்சு கேக்குறான், மலரே ஏன் போராட்டம் நடத்துற? நீதான் அழகான பெண்ணினுடைய கூந்தலை வர்ணிக்கக்கூடிய மலர் மல்லிகையாக இருக்கிறாய். நீதான் என்னை போன்ற மன்னனுக்கே சார்த்தப்படுகிற ஒரு மலர் மாலையாக இருக்கிறாய். நீதான் அந்த இறைவனுக்கே அர்ச்சிக்கப்படுகிற மலராக இருக்கிறாயே. இதை விட வேற என்ன பெருமை வேண்டி இருக்கிறது? ஏன் போராட்டம் நடத்துகிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த மலர் கூட்டத்து தலைவன் மன்னனை பார்த்து சொன்னதாம், மலரே மன்னனே, ஒரு மிக அழகான பெண்ணினுடைய கூந்தலை மலராக இருப்பதிலே எனக்கு பெருமை கிடையாது. உன்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய தோள்களிலே மலர் மாலையாக இருப்பதிலே கூட எனக்கு பெருமை கிடையாது. அந்த இறைவனுக்கே அர்ச்சிக்கப்படுகிற மலராக இருப்பதிலே கூட எனக்கு பெருமை கிடையாது. எனக்கு எது தெரியுமா பெருமை இருக்கிறது? தமிழர்களுக்காக போராடி தமிழர்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மாபோசியனுடைய இறுதி ஊர்வலத்திலே தூவப்படுகிற மலராக இருப்பதிலே தான் எனக்கு பெருமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தொடர்களை இந்த தலைவரை தமிழினம் மறந்திருக்கிறது. ஆந்திராவிலே மாப்போசி அவர்கள் செல்லுகிறார். அப்படி அந்த வடக்கலை தெற்கலை போராட்டங்கள் எல்லாம் ஈடுபடுகிற போது அவர் மீது கல்லறிகிறார். கிராமணியாரே நீ வெளியேறு என்று அவர் மீது கல்லறிகிறார்கள். அப்படி கல்லறிகிற போது அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவரிடத்திலே கயவர்கள் நெருங்குகிறார்கள். ஆனால் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய விசுவாசிகள் அவரை நம்பி பிரியமாக இருக்கிறவர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, இது ரொம்ப ஆபத்தான பகுதிங்க, ஐயா தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த இடத்தில் இருந்து நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்ட முடிவில் இருந்து நான் மாற மாட்டேன், வேண்டுமானால் இந்த இடத்தில் இருந்து என்னை கைது செய்து அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கை உறுதியோடு தமிழகம் எல்லை காத்த ஒரு மகா பெரியவர் தான் ஐயா. ஒரு சாதாரண மனுஷயா, தட்டி கொடுக்க ஆள் இல்ல, வளர்க்க ஒரு நாதி இல்ல, அப்படி ஒரு ஏழ்மையில பிறந்த மனுஷன், உடலெல்லாம் நோய். அப்படி இருந்தாலும் தமிழர்களுக்காக, என் தமிழினத்தை காப்பதற்காக தமிழத்துடைய எல்லா எல்லைகளுக்கும் சென்று காத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார்? சிறைச்சாலையிலே எதை எதையோ செய்கிறவர்கள் மத்தியில் சிலம்பை படித்து அந்த சிலப்பதிகாரத்திற்கு முதல் விழா எடுத்த பெருமையான தலைவர் ஐயா மாப்பூசி ஐயா அவர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரிகிறது ஐயா, கட்டபொம்மன் வீர வசனங்கள் பேசுகிற போது உங்களுக்கெல்லாம் தெரிகிறது. ஆனால் அந்த கட்டபொம்மனை தமிழுலகுக்கு, இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தலைவர் ஐயா மாப்பூசி. இன்றைக்கு கப்பலொட்டிய தமிழனை பற்றி இந்த இடத்துல பேசினார்கள், நல்லது. ஆனால் அந்த கப்பலொட்டிய தமிழனை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் ஐயா மாப்பூசி அவர்கள். ஐயா அவர்களை எல்லாம் படிக்கிற போது நாடி சிலிர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நாம் மறந்திருக்கிறோமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் மறந்திருக்கிறதே எனக்கூடிய சூழ்நிலையிலே என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்படி எல்லா இடங்களிலும் சென்று போராடியவர். அவர் பிறந்தது மயிலை என்கிற ஒரு புனித பகுதிகளில, அவர் வாழ்ந்து தவழ்ந்த அந்த இடத்திலெல்லாம் நான் பிறந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிற போது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர் பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வெளிநாட்டிலே செல்லுகிற போது அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா இந்தியாவிலே குடும்பம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது,
வெளிநாட்டிலும் குடும்பம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு சுவாமி விவேகானந்தர் அழகாய் சொன்னாராம், வெளிநாட்டிலே கோவிலும் குடும்பமும் தனித்தனியா இருக்கிறது, ஆனால் இந்தியாவிலே மட்டும்தான் குடும்பமே கோவிலாய் இருக்கிறது என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாரிசாக மாப்போசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்கள் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே விடா எடுக்கிறார் என்றால் அவருடைய தாய் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தான் கல்வி கற்றது மாத்திரம் அல்ல, படிப்பு அதுதான் என்னுடைய உயிர் துடிப்பு, மற்றவை அனைத்துமே வெறும் நடிப்பு என்று அவர் கற்ற கல்வியை வைத்து தண்டையார்பட்டியில அவர் வேலையை முடிச்சுட்டு நடந்தே போவாராம். எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க மாப்போசி அவர்கள் நடந்தே போய் அவர்களுக்கு எல்லாம் கல்வி சொல்லிக் கொடுப்பாராம். இப்படிப்பட்ட தன்னுடைய மக்கள் விடுதலை பெற வேண்டும், தன்னுடைய மக்கள் உயர வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அறிவு ஒன்றுதான் அவர்களை வாழ வைக்கும் என்ற ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையை கொண்டவர் தான் ஐயா மாப்போசி. அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் நாம் இன்றைக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தமிழகத்தை, இந்திய தேசத்தையே தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதே கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியை மீட்டெடுத்த தலைவரும் நம்முடைய மாப்போசி. முருகனை எல்லோரும் தமிழுடைய கடவுள், தமிழுடைய கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே தமிழகத்திலே இடம் வேண்டும் என்று திருத்தணியை மீட்டெடுத்தவரும் புரட்சியாளர் ஐயா மாப்போசி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாம் 112வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பார்ப்பதற்கு ஒரு எளிமையான தோற்றத்திலே, ஒரு அழகான தோற்றத்திலே இருக்கிறார். ஆனால் இவருடைய பரம்பரையும் இவர் வந்த வழியும் ஒரு அழகானது, ஒரு ஆழமானது, மிகப்பெரியது. காரணம், இன்றைக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 2 அடி வாங்கினால்தான் உருப்பிடுவாய் என்றால் வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று சொன்னான் ஒரு கவி. ஆனால் அந்த வள்ளுவனுக்கே உருவத்தை தந்த பரம்பரை இவருடைய பரம்பரை. இன்றைக்கு பல இடங்களிலே ஐயா பிஜேபி ஐயா அவர்களுடைய இடங்களிலாம் செல்லுகிற போது கூட ஒரு தமிழ்த்தாயினுடைய சிலை இருக்கும். ஆனால் அந்த தமிழ்த்தாய்க்கே உருவம் கொடுத்து அந்த தமிழ்த்தாயினுடைய வரைபடத்தை தந்த பரம்பரை இவர்களுடைய பரம்பரை. இவருடைய பல படங்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாம் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே காயிதே மில்லத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் படம் தந்த பரம்பரை இவர்களுடைய பரம்பரை. ஆனால் இவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு இடம் படம் தந்ததால் இவர்களுக்கு அரசு இடம் தந்த தர விழைகிற போது அதை வேண்டாம் என்று மறைத்து கலையின் மீது தீராத காதல் கொண்ட வேணுகோபால் சர்மா அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய ஐயா கேவிஎம் சர்மா அவர்களை இந்த இடத்திலே பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் திரைப்பட இயக்குனர், துணை தலைவர், கலை கலாச்சார அணி, தமிழக பாஜக. இளைஞர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள்,
இங்கே வந்து இனியவரை ஆட்சி வைத்திருக்கின்ற கரு நாகராஜன் அவர்கள் மற்றும் நம்முடைய இனிய உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கணும் மாநில தலைவர் டாக்டர் சகோதரி திரு தமிழிசை சுந்தரராஜன் அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அறிவிப்பாளர் ஏற்கனவே கூறியது போன்று இந்த இடத்தில் நான் கௌரவிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் எனது தந்தையை கௌரவிக்க வேண்டும் என்று சகோதரி மாதவி பாஸ்கர் அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் எனது தந்தை அமரராகி சட்டேற்குரிய 26-27 வருடங்களாகிவிட்டது. இந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்த நாள் இதே மயிலாப்பூரில் கோவிலில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் திருவள்ளுவர் கோவிலில் திரு மாதவி பாஸ்கரன் அவர்கள் மிக நீப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக என்னிடம் திரு மாப்பூர் ஐயா அவர்களது இவ்வருட கொண்டாட்டத்தில் தாங்கள் கௌரவிக்கப்பட உள்ளீர்கள் என்று கூறினார்கள். நான் சற்றே தயங்கினேன். அத்தகைய ஆன்றோர் சான்றோர் நிறைந்த சபையில் என்னை கௌரவிப்பதற்கு நான் தகுதியானவனா என்றேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், இல்லை, உங்கள் தந்தைக்கு நான் கௌரவப்படுத்த வேண்டும். திருவள்ளுவருக்கு திருவுருவம் மறைந்த தங்கள் தந்தையை கௌரவப்படுத்த வேண்டும், அவர் சார்பாக உங்களை கௌரவப்படுத்துகிறேன் என்று கூறினார்கள். நான் சற்றே தயக்கத்துடன் பின்பு மகிழ்வுடனும் ஒப்புக்கொண்டேன். இவ்விடத்தில் நான் குறிப்பிட வரும்போது எனது தந்தையும் திரு எலும்பு செல்வர் மாப்போசி ஐயா அவர்களும் மிக மிக நெருங்கிய நண்பர்கள். திருவல்லிக்கேணியில் நாங்களும் மாப்போசி ஐயா அவர்களும் ஒரே தெருவில் வசிக்கும் இருசப்ப கிராமத்தில் எந்நேரமும் தமிழ் சிந்தனையிலேயே இருப்பவர் திரும்பச் செல்வார்கள். ஐயா சங்கரவேலு ஐயா அவர்களை முன்பாக வந்து அமரும்படி அன்போடு கூட கேட்கிறோம். அடுத்ததாக நெல்லை பழரசம் போல் இனிக்கும் நெல்லையில் பிறந்த கவிரசமே, நெல்லை பழரசம் போல் இனிக்கும் நெல்லையில் பிறந்த கவிரசமே, இதுவரை இசைத்திராத கவிதைகளை இசைத்த இசை கவியே, இதுவரை இசைத்திராத இசையை இசைத்த இசை கவியே, சொற்பொழிவில் சிலர் தூங்குவார்கள், சொற்பொழிவில் சில தூங்குவார்கள், ஆனால் உங்கள் சொற்பொழிவு தூங்குபவர்களை தட்டி எழுப்பும். உன் கவியை நேசிக்கும் மறைமுக காதலன் நான். பொதுகையில் இருந்து அறிவிதான் வரும், ஆனால் பொதுகையில் இருந்து கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் என தமிழறிவியை விட செய்தவனே. த ஹிந்து பத்திரிகையாளரே, மதிப்பு மிகு மரியாதைக்குரிய இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கூட அழைக்கிறோம். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். பாரதி வாக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் இரண்டு எல்லைகளை வகுத்தார். அதை மாப்போசி ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரி அடி பாப்பா, கிடக்கும் பெரிய கடல் கண்டால் அதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. இது பாரதி வகுத்த தேசிய எல்லை. நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி என்னை, வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. இது பாரதி வகுத்த தமிழ்நாட்டு எல்லை. இந்த இரண்டு எல்லைகளையும் தன்னுடைய கண்களாக ஏற்றுக்கொண்டார் மாப்போசி ஐயா அவர்கள். அதனால்தான் அவருடைய வாழ்நாள் முழுதும் அவருடைய வாழ்நாள் முழுதும்
அவர் தமிழையும் தேசியத்தையும் சுவாசித்தார். உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசும் பொழுது ஒரு முக்கியமான உண்மையை இழந்து விடலாக. இது இமயத்திலிருந்து குமரி வரை ஒரே நாடு என்கின்ற அந்த உணர்வு, அந்த ஒற்றுமை உணர்வு நம்ம ஒருபோதும் நம்மை விட்டு மறக்க கூடாது, நீங்க கூட. அதே சமயத்தில் நாம் தமிழன் என்கின்ற பெருமை ஒரு சிறிதும் மறந்து போகக்கூடாது. தாய்மொழி தமிழ், தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிறான். அந்த தந்தையர் நாடாக அதை கருதி தாய்மொழியாக தமிழை பயின்றால்தான் நமக்கு வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இதுதான் மாப்பூசி ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சேதி, அவர் வகுத்து நமக்காக விட்டு சென்றிருக்கின்ற தடம் என்று நான் கருதுகின்றேன். ஒன்று, மாப்பூசி ஐயா அவர்களை எனக்கு எப்படி தெரியும்? பள்ளி சிறுவர்களாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் அவரை தெரியும். அவருடைய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற நூல் தமிழிலே எங்களுக்கு எல்லோருக்கும் துணை பாடமாக வந்து சேர்ந்தது. அதன் மூலமாகத்தான் அவரை நான் அறிவேன். 1977 நான் பெசன்ட் நகரில் வசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிறிய பள்ளியில் அவர் பேச வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சின்ன குழந்தைகள் படிக்கின்ற ஒரு பள்ளியில் இப்பேற்பட்ட ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் தலைவர் வந்து பேசுகிறாரே என்று. அவரோடு பழம்பெரும் நடிகர் டி கே பகவதி அவர்களும் வந்திருந்தார். ஆனால் ஒரு 5 நிமிடங்களில் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய நெஞ்சங்களை அவரால் கவர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த ஆற்றல் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. பிறகு அந்த பெசன்ட் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவிலிலே அவரை அழைத்திருந்தார்கள், பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். அங்கு வந்திருந்த பொழுது அவருக்காக தமிழிலே ஒரு கவிதையிலே வாழ்த்து சொன்னேன். அவர் பாராட்டிய பாராட்டு அது எனக்கு நெஞ்சை தொட்டது. நான் அந்த கவிதை மறந்து போய்விட்டது, என்னால் கண்டெடுக்க முடியவில்லை. இல்ல சொன்னேன், நீங்க இந்த நரைத்த மீசைக்கு காரணம் ஓயாமல் இந்த தேன் தமிழை பேசிக்கொண்டே இருப்பதா அல்ல பருகிக்கொண்டே இருப்பதா என்று கேட்டார். அவர் மிகவும் அதை ரசித்தவர், வாயார பாராட்டினர். இன்றைக்கு அவர் பெயரால் ஒரு விருது வாங்குகிறேன் என்றால் பொதுவாக விருது வாங்கும் பொழுது சொல்லி இந்த விருதுக்கு நான் தகுதி உடையவனா என்று தெரியவில்லை என்று சொல்வது உண்டு. இதற்கு தகுதி உடையவனாக என்னை ஆக்கிக் கொள்ள நான் முயற்சி செய்வேன் என்று சொல்வதுண்டு. உபச்சாரமாகவும் சொல்வதுண்டு, உண்மையாகவும் சொல்வதுண்டு. இவை இரண்டையும் நான் சொல்ல போவதில்லை. என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. தம்பி, நீ நன்றாக பேசினாய் என்று ஒரு பெரியவர் வாழ்த்தினால் நன்றாக பேச வேண்டும் என்று பொருள் என்றார். அதுபோல் இன்றைக்கு நான் ஏற்கின்ற இந்த மாப்பூசி விருது என்பது அவருடைய ஆசீர்வாதம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி என்ன? பல தகுதிகளை பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கும் என்கின்ற அந்த மகிழ்ச்சி தான். இன்னொன்று, இங்கே முதலிலே நடனம் ஆடிய குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நடனம் பயிற்றுவிப்பது என்பது எவ்வளவு பெரிய கடினமான செயல் என்று எனக்கு தெரியும். 10,000 குழந்தைகளுக்கு அப்படி பயிற்சி கொடுக்கிறார் என்றால் ராஜேஷ் கண்ணாவையும் கண்ணியையும் ராஜேஷ் கண்ணியையும் மனமார வாயார பாராட்டுகின்றேன். இப்பொழுது சோதரி மாதவி சொல்லிய வண்ணம் ஒரு தமிழ் பாடலை பாடுகிறேன். அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ்தமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ். அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ்தமிழ் தமிழ் தமிழ் தமிழ். ஆதிசிவன் கை உடுக்கிலே தெரித்தல் என் தமிழ். ஆறுமுகன் கேட்டு தலை ஆட்டும் போதை என் தமிழ். ஆதிசிவம் கை உடுக்கிலே தெரித்ததென் தமிழ். ஆறுமுகன் கேட்டு தலை ஆட்டும் போதை என் தமிழ். ஆண்டவன் நிகத்த மாண்பு மாற்றலும் மிகுந்தவன் அகத்தியன் வகுத்து வையமாடும் தேவி என் தமிழ். அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ். அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 தமிழ். கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலன் நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை. கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலன்
நேற்று நாளை காச்சதங்கு இன்றுதான் அவள் நடை. காதலும் கனல் கலந்த பார்வை அவள் பார்வையே, காற்றினுக்கும் சுவாசம் தரும் கருணை அவள் கண்களே. அமிழ்தமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ்தமிழ் தமிழ் 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 கடலிசை கனல் தெரிக்கும் காட்சியிலம்பின் கதை இசைத்த முனிவன், கடல் குடித்து கவிதை மடியில் கவி இசைத்த கம்பன், கனல் தெரிக்கும் காட்சியிலம்பின் கதை இசைத்த முனிவன், இடம் அனைத்தும் பரவி நிற்கும் இரண்டு வரி புலவன், இடம் அனைத்தும் பரவி நிற்கும் இரண்டு வரி புலவன், இந்திரவில்லில் மந்திர சொல் ஏற்றும் நெல்லை காற்று நான். அமிழ்தமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 போதுமா? சந்தோஷம் சந்தோஷம் ஆனார்னா அது நல்ல பொன்னான வாய்ப்பை அளித்த சோதரிக்கு. பிச்சை வாங்கி உண்ணும் கையில் பேரனைத்தும் தந்தவள், இன்பம் துன்பம் யாவும் மீறி பேரமைதி தந்தவள். பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்வில் பேரமை பேரனைத்தும் தந்தவள், இன்பம் துன்பம் யாவும் மீறி பேரமைதி தந்தவள். இச்சகத்தில் விட்ட மூச்சு கத்தம் ஒன்று தந்தவள், இச்சகத்தில் விட்ட மூச்சு கத்தம் ஒன்று தந்தவள். என்னை நீக்கி தன்னை தேக்கி மின்னும் எந்த செந்தமிழ். அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 இவர் ஒரு இசைக்கவி என்பது இவர் இசைக்கிற கவியை வைத்தே இப்பேற்பட்ட இசைக்கவியாக இவர் இருப்பார் என்று யூகிக்க முடிகிறது. அடுத்தபடியாக இந்த இடத்திலே சிறப்புரை வழங்குவதற்கு இந்த விழாவினுடைய ஒரு நாயகன் இவர், ஐயா முனைவர் பாவேசு அவர்கள். இன்றைய தமிழகத்தில் இருக்கும் தலை சிறந்த அறிவு ஜீவிகளில் ஒருவர், பல்கலை வித்தகர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் மடைதிறந்த வெள்ளமாக உரையாற்றும் திறமுள்ளவர், மிகச்சிறந்த பண்பாளர், தாவர உயிரியல் தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், சென்னை விவேகானந்தா கல்லூரியில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு அற்புத தமிழ் கவி, தமிழ் வளர்த்த சான்றோர் என சான்றோர் புகழ் பரப்பும் மனிதர். தமிழ் வளர்ச்சிக்கு மாப்போசி செய்த தொண்டினை பற்றி 100 பக்கங்கள் எழுதிய பின்னும் கூட அது ஒரு அறிமுக உரையாகத்தான் இருக்கும். அவர் எழுதிய 140க்கும் மேற்பட்ட நூல்களை படித்தால் மட்டுமே அவரது உள்ளம் கொண்டிருந்த தமிழ் பெருமித அறிவு திட்டமும் தேசிய சிந்தனையும் அவையெல்லாம் திரண்டு கோலோச்சி அவருடைய ஆளுமையும் தெரிய வரும் என்று மாப்போசி புகழ்பாடும் மகா மனிதர் மரியாதைக்குரிய முனைவர் பேராசிரியர் வாவேசு ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரவி குறிப்பிட்டது மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டு, அது என்னுடைய பாட்டு தான். என்ன பாட்டு ரவி? நாட்டுப்புற பாட்டு ஒன்று பண்ணி சொல்லட்டும், உண்மையிலே சொல்லு. உண்மையிலே உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ளம், உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ளம், அந்த ஊசி முனையின் காலடியில் ஊற விழுங்கிடும் பள்ளம். பள்ளத்துல பாயுதம்மா கட்டுக்கடங்காத வெள்ளம்,
வெள்ளத்துல பட்டுக்காம கண்ணச்சி விட்டுது மௌனம். அந்த மௌனத்தின் முன்னே மூச்சின்றி பேச்சின்றி மல்லாந்து இருக்குது வானம். வானத்துல எப்பவும் கருப்பு தான், வண்ண வண்ண சூரியன் சந்திர நட்சத்திரங்களும் எல்லாமே மின்மினா. வானத்துல எப்பவும் கருப்பு தான், வண்ண வண்ண சூரியன் சந்திர நட்சத்திரங்களும் எல்லாமே மின்மினா. மின்மினியும் சூடுள்ள நெருப்பு தான், மின்மினியும் சூடுள்ள நெருப்பு தான். அது வந்து தங்குற மனசு பொங்குற போதுல எல்லாம் சொக்கப்பன சொக்கப்பன நெருப்பு சிரிக்குது பக்கத்துல இருட்டு கிடக்குது. சொக்கப்பன நெருப்பு சிரிக்குது பக்கத்துல இருட்டு கிடக்குது. கிடக்குற இருட்டு சிரிக்கும் வெளிச்ச புள்ளிகள் ஒவ்வொன்னு உள்ளந்தா. உள்ளுக்குள்ள ஒரே உண்மைதான், உண்மையிலே சொல்ல போனா பூசி முனைதான் உள்ளம். கண்ணால கண்டது கண்டபடி நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி இருந்தா கூட குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி. கண்ணால கண்டது கண்டபடி நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி இருந்தா கூட குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி. வாசப்படி ஒன்னாச்சு இருக்கணும், வண்ணக்கோலம் சின்னதா போடணும். ஒட்டகோலம் வீதிக்கு வந்ததும் விடிஞ்சு பூத்ததும் விரலுக்கு சொந்தம் இல்ல. சொந்தம் உண்டு பந்தம் இல்லை இன்னு, நேசம் உண்டு பாசம் இல்லை இன்னு. வாழுறவ அருவி குருவி அத்தனை பேருக்கும் அழக்கு மாறியடா. அங்கதான் மனுஷன் தெய்வமடா, இதுதான் மனசின் உண்மையடா. உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான். முதல்வருடைய உத்தரவு கிடைத்து விட்டது. தாமரை மலர தொடங்கி இருக்கிறது, புத்துணர்ச்சி மலர தொடங்கி இருக்கிறது. தருணத்திற்கு வந்திருக்கிறோம். சிலம்ப செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களுடைய திருப்பெயரால் வழங்கக்கூடிய விருது. இந்த விருது சாதாரணமான விருது அல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விருது. காரணம், 2011 ஆண்டு இந்த விருதை பெற்றவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணாச்சி டாக்டர் திரு விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள். 2012 ஆண்டு இவ்விருது நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது, தொழிலதிபர் திரு பெரியசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2013 ஆண்டு நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கும் கவிஞர் திரு தாமரை செல்வன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. 2014 ஆண்டு திரு கவிக்கோ ஞானச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. 2015 ஆண்டு எழுத்து சித்தர் ஐயா பாலகுமாரன் அவர்களுக்கும் திரு எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் திருமதி மோகனா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. 2016 ஆண்டு மதிப்புமிகு பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும் பத்மபூஷன்
டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், எழுகதை ஆசிரியர் முனைவர் திரு அரு கோபாலன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இப்பொழுது 2017 மாப்போசி அவர்களுடைய விருது அளிக்கும் விழா இனிதே துவங்கவிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று மாப்போசி விருது வழங்குபவர் தமிழக அரசியலின் புவியீர்ப்பு விசையே, தமிழக அரசியலின் புவியீர்ப்பு விசையே, பேச்சாற்றலால் கயவர்களை வீழ்த்தும் கசையே, எங்கள் மதுக்கடை போராளி இசைத்த இசையே, எங்கள் தமிழ் இசையே, அரசியல் சோதனை நடுவிலும் சாதனை படைக்கும் பெண்ணியமே, மக்களின் வேதனை களைந்து போதனை செய்யும் கண்ணியமே, மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களை விருது வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். இவ்விருது பெறக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் பேராசிரியர் ஐயா வாவேசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பொற்கரங்களால் இந்த உயரிய மாப்போசி அவர்களுடைய 2017 விருது வழங்கப்படுகிறது. மிக உன்னதமான ஒரு தருணம். ஐயா அவர்களை பற்றி எழுதிய ஐயாவுக்கு மாப்போசி விருது சாலச் சிறந்தது. அடுத்தபடியாக 2017 மாப்போசி விருது பெறக்கூடிய மதிப்புமிகு இசைக்கவி ஐயா ரமணன் ஐயா அவர்களுக்கு மாப்போசி அவர்களுடைய விருதை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பொற்கரங்களால் சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களுடைய விருது வழங்கப்படுகிறது. மதிப்புமிகு ஐயா கேவிஎம் சர்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கலை கலாச்சாரி தமிழக பாஜக துணைத் தலைவர் ஐயா கேவிஎம் சர்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய மதிப்புமிகு மு சங்கரவேலு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தினுடைய மாநில
அவை தலைவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா சங்கரவேலு ஐயா அவர்களை சிறப்பு பேச்சு பேசுமாறு அன்போடு கூட அழைக்கிறோம். மாப்போசியினுடைய சிலம்பு செல்வர் மாப்போசியினுடைய மரபணு கூட புரட்சி செய்யும் என்கிறதற்கு எடுத்துக்காட்டு இவர். மாப்போசியினுடைய நல்ல குணங்களை வாழ்க்கையிலே எடுத்து காட்டியவர். நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய எங்கள் அண்ணன் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கோல் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கினாதே என மையம் கலங்க கண்டு உள்ளம் சொக்கும் நாள் என்னாலோ என்றார் பாரதிதாசன். ஆனால் பல இளைய சமுதாயத்தை இணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தி மாப்போசியினுடைய பேரன் ஐயா அவர்கள் சிறிய வயதில் எப்படி இருந்திருப்பாரோ அதே போல வீரியமும் விவேகமும் ஆற்றலும் மிக்க மரியாதைக்குரிய சிலம்பு செல்வர் டாக்டர் ப. செந்தில் மாப்போசி அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களின் 112வது விழாவை திருநாள் விழாவிற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மதிப்புமிகு மருத்துவர் எங்கள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே. நீங்க மாப்போசி பாத்தீங்கன்னா ஐயா நீங்க இல்ல, ஆனா அவருடைய ஸ்தானத்தில இருந்து எங்க குடும்பத்தை பல்வழி எடுத்து செல்லும் திரு விஜி சந்தோஷம் ஐயா அவர்களே இன்று சிறப்புரையாற்றிய பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கருணாகராஜன் ஐயா அவர்களே. இன்று சிறப்புரையாற்றிய முனைவர்கோ விஜயராகவன் ஐயா அவர்களே. 2017 மாப்போசி விருது பெறும் எனது குருநாதர் திரு வாவேசு ஐயா அவர்களே. திரு விருது மாப்போசி விரு 2017 விருது பெறும் திரு இசைக்கவி ரமணன் அவர்களே. இன்று சிறப்பு விருது பெறும் திரு கே வி சர்மா அண்ணன் அவர்களே. கிராமணி குல சொந்தங்களே, மாப்போசி அவர்களின் பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத தாயின் தவ புதல்வர், தமிழ் தாயின் முதல் மகன், தமிழ் இனத்தின் தந்தை, தமிழ் இனத்தின் உண்மை தலைவர், தமிழ் இனத்தின் உண்மை தலைவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் பற்றியிருந்த கொள்கைகள், நமக்கு விட்டு சென்ற கொள்கைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த விழா புதுவை கிராமணி பேரவையாலோ சென்னையில் திரு மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்களாலும் நடத்தப்படக்கூடாது. இது தமிழ்நாட்டு மக்கள் நடத்த வேண்டும், இதை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும். மாப்போசி இருந்த காலம் ஒரு பொற்காலம். அவர் நமக்கு உருவாக்கிய கொள்கைகளை, நமக்கு விட்டு சென்ற கொள்கை எல்லாம் நான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை நம்ம எண்ணி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, மாப்போசி போன்று ஒரு சிறந்த கொள்கையை உருவெடுத்து அறிவாக மக்களுக்கு அந்த கொள்கைகளை வழிநடத்தி சென்று ஒரு வரலாற்றை படைப்பது மிக 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 கடினம். இன்னைக்கு அறிவாளர்களும் நல்லவர்களும் பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள அடங்கி இருந்து சிலவற்றை செலுத்தும் நிலையில் மட்டும்தான் உள்ளார்கள். இதற்கு முக்கியமான காரணம் தீயவர்கள் பணபலத்தாலும் பட பலத்தாலும் பாத்தீங்கன்னா நல்லவர்களையும் சிறந்தவர்களையும் அறிவாளர்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா நல்லவர்களும் அறிவாளர்களும்
தாழ்வு மனப்பான்மை என்னும் எண்ணத்தில் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து போயிடுறாங்க. மாப்போசி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று நாயகர், ஒரு தமிழனின் கொள்கை 500 ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படும், அது போற்றப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாப்போசி அவர்களின் கொள்கை தான். வேற யாரோட கொள்கையும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா, ஐயா இன்னைக்கு மாப்போசி அவர்கள் ஐயா தோன்றவே இன்னைக்கு இந்த தமிழ் மண்ணில் தோன்றல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வடக்கல்யாண திருத்தணி கிடையாது, தெற்கல்யாண குமரி கிடையாது, தமிழ்நாட்டோட தலைநகரான பாத்தீங்கன்னா சென்னை கிடையாது, தமிழ்நாடு பேர் கிடையாது, தமிழ்நாடே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில பேர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை மிக இழிவாக பேசினார்கள், மாப்போசி அவர்கள் அதை போற்றி பேசினார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் இழிவா பேசினாங்க, மாப்போசி அவர்கள் அதை தேசிய காப்பியம் என்று கூறினார். கருப்புக்கு மறுப்பு நடத்தியவர்